மேடையில் வீற்றிருக்கும் பெரியவர்களுக்கும் என்னோட இனிய மாலை வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் என்னோட இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். படிக்கும்போது படிப்பை தவிர இது எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணதுனால ஆட்டோ ஓட்டு வந்தாச்சு. பாட்ஷா படம் பார்த்து ரஜினி சார் மாதிரி தான் ஆவேன்னு அடம்புடிச்சுலாம் இந்த ஜாபுக்கு வரல. ஸோ இந்த ஒரே ஒரு வேலை மட்டும்தான் எனக்கு கிடச்சிது சரிங்களா. எங்கள் அப்பா ஆட்டோ மேன் தான், என்னோடய ரெண்டு பிரதர்ஸும் ஆட்டோ தான் ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். சரி, இந்த ஜாபுக்கு வந்தாச்சு, கஸ்டமர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணேன். நீங்கள் நிறைய பேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ சேஃப்டி ரெஸ்பெக்ட் இந்த ரெண்டு விஷயத்தை பெருசாக எதிர்பார்த்தாங்க. ஸோ அதை மீறி வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மேக்சின்ஸ் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் படிக்கிறதில்ல, ஒரு 20-25% கஸ்டமர்ஸ் மட்டும்தான் ரீட் பண்ணாங்க. ஸோ வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வைஃபை ப்ரொவைட் பண்ணேன். ஸோ நிறைய கஸ்டமர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வந்தாங்க, அவங்களுக்காக சாம்சங் கேலக்ஸி டேப் ப்ரொவைட் பண்ணேன். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ்ன்றது ரொம்பவே அவுட்டேட்டட் அப்படின்றதுனால ஐபேட் ப்ரோவை லான்ச் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஐடி காரிடர் அப்படின்றதுனால எல்லாரோட சேலரியுமே பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆச்சு. ஸோ எல்லாருமே 100 ருபீஸ் கொடுத்தாங்க, ஐ டோன்ட் நோ சேஞ்ச் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் டைம் வந்து பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நான் உங்களை முழுசாக நம்புகிறேன், நான் எந்த அளவுக்கு உங்களை நம்புறனோ நீங்கள் அந்தளவுக்கு உங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவேன். ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழித்து அவங்க ஆட்டோவில் வரும்போது ஈஸியாக என்னோடய ஆட்டோ ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் ஐ பே ஃபார் திஸ் மணி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு 90% கஸ்டமர்ஸ் வந்து கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னோட ஃபோக்கஸில் நாட் கஸ்டமர்ஸ் நாட் கில்ட்டி, காட் இஸ் கில்ட்டி. கடவுளுக்கு கஷ்டம்னா சும்மா இருக்குமா? ஸ்ட்ரைட்டாக பேங்க்கு போனால் பேங்க்கு போனோன்னு மேனேஜரை பார்த்தேன். இப்போ கிடையாதுங்க, 2 வருஷம் 8 மாதம் ஆச்சு. என்னோடய ஆட்டோக்குள்ளே கார்டு ஸ்வைப்பிங் மிஷின் வந்து, ஸோ 10 ரூபாய்க்கு நீங்கள் என் ஆட்டோக்குள்ளே கார்டில் பே பண்ணலாம் சரிங்களா. டிமானிட்டேஷனுக்குலாம் முன்னாடியே நரேந்திர மோடி டிஜிட்டலை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. இதுலேருந்தே தெரிஞ்சு எங்கள் தமிழன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. ஸோ மேனேஜர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஸ்வைப்பிங் மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னேன். என்ன ஷாப் வச்சுருங்க அப்படின்னாங்க. ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னா, ஆட்டோ ஓட்டுறீங்களா அப்படின்னு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. ஆமாம், ஆட்டோ தான் ஓட்டுறேன்னு திமிரா கொஞ்சம் கர்வமாக சொல்லும் போது ஒரு 8 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க. கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன், ரெண்டல் அக்ரிமெண்ட், விசிட்டிங் கார்டு, லோகோ, சீலு, சைன் சீலு, இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க. ஒரு 2 வீக்ஸில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணேன். இன்னொரு 2 வீக்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் அந்த மிஷின் என் கைக்கு வந்துச்சு. கஸ்டமர் வந்து பே பண்ணாங்க, 100 ருபீஸ் கொடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ சேஞ்ச் யூ பே ஃபார் த கார்டு அப்படின்போது கார்டா 10 ருபீஸா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆச்சு. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் இந்தியா ஸ்மார்ட் இந்தியான்றது கார்பரேட்டோ ஷாப்பிங் மாலோ கிடையாது, பிளாட்ஃபார்ம் தான். இது சேஞ்ச் ஆனால் தான் எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி. எம்டிசி பஸ் டீ ஷாப் ஃப்ரூட் ஷாப்பிங் எல்லாம் ஸ்வைப்பிங் வந்து டைப்ல இருக்கும், ரியலைஸ் பண்ணி பாருங்க. உங்களோட சேலரியை பேங்க் அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் ஆகுது. மினிமம் பர்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 50 ருபீஸ் 100 ருபீஸ் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் 50 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அது மீறி 50 ருபீஸோட ட்ரான்சாக்ஷன் எங்கே போச்சுன்னு உங்களுக்கே தெரியாம போகுது. எல்லா இடத்துலையுமே டிஜிட்டலைஸாக இருந்தால் உங்களோட ட்ரான்சாக்ஷன் ரொம்ப ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணேன். இப்போ ஒரு 70% கஸ்டமர்ஸ் வந்து என்னோட ஆட்டோக்குள்ளே வந்து கார்டில் ஸ்வைப் பண்ணி பே பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக நிறைய பேமெண்ட் மெத்தட் இது பண்ணியிருக்கேன். இதன் மூலியமாக எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்லேருந்து என்னோட 1800 ருபீஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டோ டிரைவராக இந்தியாவிலேயே டேக்ஸ் பே பண்ணுற முதல் நான் தான். என்னோட லீகல் மணி கூட அருண் ஜேட்லி சார் பட்ஜெட்டுக்குள்ளே போகுது அப்படின்னும் போது ஐ அம் ரியலி ப்ரவுட் இந்தியன். ஐ அம் த டேக்ஸ் பேட் பர்சன் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பரேஜ் டைவர்சிட்டி அப்படின்வாங்க. சினிமா துறையில் மட்டும் நம்ம பன்முகத்தன்மையை வெளிக்காட்ட வேணாம், எல்லா இடத்துலையுமே காட்ட முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னோட ஆட்டோவில் ஒரு 8 லாங்குவேஜஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, பஞ்சாபி, வெஸ்டர்ன், தமிழ், போஜ்பூரி. எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது. நான் ஏதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டெல்லி, பம்பை, கல்கட்டா எங்கேயாவது போகும்போது அங்கே ஏதாவது ஒரு சின்ன டீ ஷாப்பில் தமிழ் சாங் ஒன்னா என்னோட ஃபீல் எப்படி இருக்கும். ஏதாவது ஹிந்தி கஸ்டமர் ஏறினாங்கன்னா, யுவர் ஃபேவரட் ஹீரோ சல்மான் கான், ஐ ப்ளே ஃபாதர் சல்மான் கான் சாங். ஸோ அவங்க வந்து அண்ணா இனோ ஹிந்தி அப்படின்னு கேட்பாங்க. ஏன் ஐனோ ஹிந்தி? ஆப் கே சேவ் ஆப் கா சேவ் ஆப் நகன கலியா மேட்சி கு அச்சா சரகனா தன்னவாஸ் ஒப்பசர் உள்ளா முச்கோ குல்லாம குஷல் மங்கள் யாத்ரா அதித்தி தேவபவா பிரிமிலங்க முஜே பி ஏக்கோ தின்சா மான்சே சாத்தர் நோ டிக்கே டிக்கே ஓகே ஓகே பையா பையா புத்த புத்த தன்னவாஸ் தன்னவாஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஹிந்தி ஓவர் அப்படின்ட்டு. ஏதாவது தெலுங்கு கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்ன வாதாலும் மல்லி கொளுத்தும் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது கன்னட கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்னை வாதாக்காடும் மத்தே பண்ணி அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரியா கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்னவாத் பூனி அசம்து அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது பெங்காலி கஸ்டமர் ஏறினாங்கன்னா தொன்னு பாத் அபார் அஸ்மின் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது மராட்டி கஸ்டமர் ஏறினாங்கன்னா அட்டா மச்சி சட்டா கலி அப்படின்னு சொல்லிட்டு சர்மான்னா சுபசந்தியா கால் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏதாவது பஞ்சாபி கஸ்டமர் ஏறினாங்கன்னா கித்தாவதியா அப்படின்னு. இது எதனாலன்னா அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி என்னோட ஆட்டோக்குள்ளே நிறைய ஆஃபர் டேஸ் இருக்குது. சில்ட்ரன்ஸ் டே, உமன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, அப்துல் கலாம் சார் பர்த்டே, என்னோட பர்த்டே, டீச்சர்ஸ்க்கு எப்போதுமே ஏ நான் நல்லா இருந்தால் தாங்க ஆஃபர் கொடுக்க முடியும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு எப்போதுமே ஆட்டோக்குள்ளே ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸோட சிஇஓஸ் பர்த்டே எப்பவும் ஆட்டோக்குள்ளே ஃப்ரீ ரைட் இருக்குது. நான் கோச்சிக்காதீங்கன்னா கொஞ்சம் டைமிங் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லா கம்பெனிஸோட சிஇஓஸ் பர்த்டே எப்பவும் ஆட்டோக்குள்ளே ஃப்ரீ ரைட் இருக்குது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட என் சந்திரா சார் ஜூன் 2nd, கேப்ஜெமினியோட பால் ஹெர்மலின் சார் April 30, ஐபிஎம்மோட ஜின்னி ரொமேட்டி மேம் July 29th, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுனாரா சார் அபிதாலி நீமுச்சுவாலா ஆக்டோரோட ஆர் ஸ்ரீகிருஷ்ணா இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸோட சிஓஸ் பர்த்டே எப்போவும் என் ஆட்டோக்குள்ள ஃப்ரீ ரைட் இருக்கு. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறத விட ஒரு கொடுமையான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. எஜுகேஷன் சிஸ்டமால் மட்டும் உங்களோட லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது, அதுக்கு அடுத்ததான் ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தால் பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ அது ரொம்ப காயப்படுத்தும், நம்மளை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களையும். அதுக்கப்புறம் என்னோடய ஆட்டோக்குள்ளே எல்லா ரீசார்ஜும் பண்ணலாம், எல்லா சார்ஜரும் பாயிண்ட்டும் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ விழா நாயகர்களான அனுப்சீலன் சார், அவர் பெங்களூரில் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஃபிகர், அவர் நோட்டட் ஃபிகர். அதுக்கப்புறம் அருணகிரி சார், நீங்கள் இன்னும் பெருசாகவே என்னோடய வாழ்த்துக்கள், நீங்கள் தான் விழாவோட நாயகர்கள், 2D என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் கடுகுக்கு மெருகேற்றுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சரிங்களா. ஸோ கடுகு போட்டால் தான் குழம்புல முதல் முதல்ல நல்ல மனமான ஒரு வாசனை வந்து, நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சட்னி வச்சாங்கன்னா அந்த கடுகு இருக்கிற சட்னியை மட்டும் அலேக்க அப்படியே எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடுவோம். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கிறது வந்து உண்மையிலே பெருமைக்குரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். ஸோ என்ன தான் நம்ம நல்ல ப்ராடக்டை ரெடி பண்ணால் கூட அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்களோட தயவு ரொம்ப ரொம்ப பெருசாக தேவைப்படுது. ஸோ நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு திரைப்படமுமே வெளி உலகத்தில் வந்து இது பண்ண முடியாது. நான் ஒரு பிளாட்ஃபார்ம்ங்க, ஆக்சுவலாக கசக்கி தூர போட்ட குப்பை தான், அதை எடுத்து நீங்கள் வந்து மெருகேற்றி பெரிய ஒரு ஸ்க்ரீனில் வெளிக்கொண்டு வரவங்க மீடியா நண்பர்கள் அப்படின்றவங்க. ஸோ நீங்கள் இல்லாமல் இங்கே ஒரு விஷயமே நடக்காது. அதனால தான் நான் முதல் முதல்ல என்னோடய கஸ்டமருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு யோசித்த உடனே மீடியான்ற ஒரு விஷயத்தை யோசிக்கவே ஆரம்பித்தேன். புரியுதுங்களா? ஜனாதிபதி கேண்டிடேட்டாக பிரணாப் முகர்ஜி சார் என்னது எனக்கு தெரியாது, அவர் வின் பண்ணதே எனக்கு தெரியாது. ஃபியூல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூட டிவி நியூஸ் பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. டிமானிட்டேஷனை பற்றி டெல்லியிலேருந்து நரேந்திர மோடி சார் அனௌன்ஸ் பண்ணது வீட்டில் டிவி பார்த்து தான் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. என்னோட லைஃப் ஒரு 97% மீடியா ரோல் பண்ணுற மாதிரி நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதனால் மீடியான்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் மீடியான்ற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்தேன். ஸோ நீங்கள் நல்ல ப்ராடக்டை வெளியே கொண்டு போய் சேர்க்குறவங்க அப்படின்றதுனால இந்த கடுகையும் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் கொண்டு போய் அந்த சட்னி மாதிரி மெருகேற்றி விடுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பொதுவாக நான் நிறைய இடத்துக்கு போய் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப வித்தியாசமான மேடை இது கூட. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சினிமா அப்படின்றது ஆக்சுவலாக எதிர்பார்க்குற மேடைகள் வேறு. பில்கேட் சாரோடவோ அம்பானி சாரோடவோ அல்லது ரத்தன் டாட்டா கூடவோ போய் பார்க்குறது கூப்பிட்டாங்க அப்படின்னா ஓ அவங்க தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் சத்தியமாகவே. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, ஏன்னா நம்ம அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சினிமா துறையிலேயே ஆக்சுவலி இவங்க எதுக்குப்பா நம்மளை கூப்பிட்றாங்க, முதல்ல ஒரு மாதிரி ஒரு தயக்கமாகவும் ஒரு பயமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லைங்க இந்த ஸ்கிரிப்ட் ஒரு மாதிரி அப்படின்னாரு. அதாவது முதல்ல உங்களுக்கு பிடிச்ச வேலையை, உங்களுக்கு கிடைச்ச வேலையை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சாதாங்க மற்றவங்களுக்கு பிடிக்குதா இல்லைன்றதே அது அவங்களோட கன்சிடருக்கே விட்டுருங்க. புரியுதுங்களா? நான் செய்கிற வேலையை எனக்கே பிடிக்கலன்னா மற்றவனுக்கு எப்படி பிடிக்கும்? நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. அதாவது நான் மணியை ஃபாலோ பண்ணி ஓடணும்னா மணி என்ன ஃபாலோ பண்ணாது சரிங்களா? நீங்கள் செய்கிற வேலையை பிடிச்சி செய்யுங்க, எல்லாமே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஸோ ரொம்ப நேரத்தை எடுத்துக்கிறேன், இங்கே இருக்கிறவங்களோட பொண்ணான நேரத்தெல்லாம் என்னால் வீணாக போனதை நினச்சி நான் வருத்தப்படுறேன். ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 நன்றி சொல்லியிருக்கேன். ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. உங்களை எல்லாரையும் சந்தோஷத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.